வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் பாரட்டியன் பிஎஸ்சி கார்னர். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 6th 3rd term சோசியல் சயின்ஸில் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய அரசுகள் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 4th lesson. இதில் வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அவங்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலை, அவங்களுடைய காலத்தில் வந்து எப்படி வந்து ஆட்சி வந்து இருந்தது, இதை பற்றி தான் வந்து அக்கடை பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து இந்த பாடமே வந்து டோட்டலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தென்னிந்திய அரசுகள் அப்படின்னாவே வந்து நம்ம சைடு, அதாவது சவுத் சைடு வந்து வரனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து டிஆர்பி அண்ட் டெட்டு அண்ட் டிஎன்பிஎஸ்சி இதில் வந்துட்டு இந்த லெசனுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து படிக்கணும். மற்ற நார்த் சைடு, அதாவது வடஇந்திய அரசுகள்னு ஒரு பாடமே இருக்குது, அந்த அதில் வந்து ராசபுத்திரர்கள் அவங்களா பற்றி வந்து படிப்போம். அதில் வந்து அந்த லெசனுக்கு வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட இந்த மாதிரி லெசன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் வந்து நம்ம யாரை பற்றி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, மௌரியவருடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி வந்தவர்கள் தான் இந்த தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் அவங்களுடைய வம்சங்களை பற்றியும் அவங்களுடைய கலை, இலக்கியம், சமூகம், பண்பாடு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென்னிந்திய அரசுகள், தென்னிந்திய அரசுகள் அப்படின்னாவே 7th நூற்றாண்டோட தொடக்கத்தில் வந்து வடக்கே ஹர்சருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, 7th, அதாவது பல்லவர்கள்னாவே நம்மளுக்கு தெரியும் 7th நூற்றாண்டு தான். அந்த நூற்றாண்டோட தொடக்கத்தில் வந்துட்டு எப்படி வந்து வடக்கே வந்து ஹர்சருடைய ஆட்சி இருந்துச்சோ அதே மாதிரி தெற்கே வந்துட்டு காஞ்சிபுரத்தை வந்து ஒரு தலைநகராக கொண்டு வந்து ஆட்சி பண்ணவங்க தான் பல்லவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பல்லவர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி வந்து இதுலேருந்து நம்மளுக்கு தெரியும். என்னென்னா, பல்லவர்களோட தலைநகரம் வந்து எதை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணாங்க, காஞ்சிபுரத்தை. காஞ்சிபுரம் தான் அப்போ அவங்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, அவர்களின் ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. சோழர்களும் பாண்டியர்களும் அப்போது தங்கள் பகுதிசார் ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக இருந்தாங்க. அதாவது அப்போ வந்து சோழர்களும் பாண்டியர்களும் அந்தளவுக்கு வந்து எழுச்சி வந்து பெறல, அப்போ வந்து பல்லவர்கள் தான் வந்து முதன்மையாக இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தோட பெரும்பகுதி வந்து வாதாபி சாளுக்கியரோட கீழ் இருந்திருக்கு. அடுத்து சாளுக்கியர்கள் பின்னர் ராஷ்டிரகூடர்களால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர். அதாவது எப்படின்னா, இப்போ வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து சேர சோழ பாண்டியரில் வந்து எப்படி வந்து சோழர்களுக்கு அப்புறம் வந்து பாண்டியர்கள் வந்து அவங்கள வந்து தோற்கடிச்சிட்டு வந்து வந்தாங்களோ, அதேமாதிரி பல்லவர்களுக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து சோழர்கள் வந்தாங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து சாளுக்கியர்களை வந்து தோற்கடிச்சு ராஷ்டிரகூடர்கள் வந்து வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய பெரும்பான்மை பகுதிகளை வந்து மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனிப்பேரரசு சக்தி வந்து எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மௌரியர்களும் குப்தர்களும் வந்து பெரும்பான்மை பகுதியை வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பல்லவர்கள், மெயின் வந்து இப்போ வந்து பல்லவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பல்லவர்களுடைய தலைநகரம் முதலே வந்து பார்த்தோம், அதோடைய மையமும் அதுதான், வணிக மையமும் காஞ்சிபுரம் தான் வணிக மையமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தோன்னா சீனா மற்றும் ரோமம்புரி வணிகர்கள் வந்து காஞ்சிபுரத்தை பற்றி நன்கு தெரிஞ்சிருந்திருக்காங்க. காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணாங்கன்னா 7th 8th நூற்றாண்டில் தங்களுடைய ஆட்சி பகுதியை வந்து விரிவடைய செஞ்சிருக்காங்க. அடுத்தது, ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவரசின் மையப்பகுதியாக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காஞ்சிபுரத்தை வந்து தலைமையாக வந்து கொண்டிருந்தாலும், முக்கிய வணிக மையமாக திகழ்ந்திருந்தாலும், ஆனால் தொண்டை மண்டலம் தான் பார்த்தோன்னா பல்லவரசனுடைய மையப்பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பல்லவரசனுடைய மையப்பகுதி வந்து எது? தொண்டை மண்டலம். அதாவது பல் எங்கே இருக்குது? தொண்டைக்குள்ளே தானே, பல்ல தாண்டி தான் தானே தொண்டைக்குழிக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வடப்பகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்தது. இந்த அரசியல் வந்து எங்கிருந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, தமிழ்நாட்டுடைய வடப்பகுதிகளையும் ஆந்திராவுடைய மாவட்டங்களையும் கொண்டிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோடைய கல்வெட்டுகள் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த கல்வெட்டுகளில் வந்து இவங்களை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2nd புலிகேசியனுடைய ஐகோலே கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐகோலை வந்து ரவிகீர்த்தி எழுதுனது தான் அந்த ஐகோலே கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறோம். ரவிகீர்த்தி வந்து 2nd புலிகேசிய அமைச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
அவருடைய காலத்தில் தான் வந்து ஐகோலை கல்வெட்டு வந்து இருந்திருக்கு. அதில் வந்து பல்லவர்கள் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் மண்டகப்பட்டலையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி ஞாபகம்னா பல்லு மண்டை அந்த மாதிரி ஞாபகம், மண்டகப்பட்டு ககை கல்வெட்டு, அதே மாதிரி இரண்டாம் புலிகேசரியும் ஐகோலே கல்வெட்டு, கோலு காலு அப்படின்னு ஞாபகம், காலு எல்லாமே உறுப்புகளோட சம்மந்தப்பட்டதாக வருது. பல்லவர்கள் வந்தாவே உறுப்புகளோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஞாபகம். அடுத்து வந்து பார்த்தோன்னா செப்பேடுகள் அப்படின்னா காசக்குடி செப்பேடுகள், காசு கொடுத்து குடிக்கிறான், குடிக்கிறது ஒரு உடல்நலத்தோட சம்மந்தப்பட்டது. அப்ப செப்பேடுகள்னா காசக்குடி செப்பேடுகள் வந்து இவங்களை பத்தி சொல்லுது. அப்போ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து கேட்பாங்க பல்லவர்கள் பற்றி சொல்லக்கூடிய சான்றுகள், கல்வெட்டுகள் என்னென்ன கல்வெட்டுகள், செப்பேடுகள் என்னென்ன செப்பேடுகள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவருடைய எல்லைப்பரப்புகள் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய தமிழ்நாட்டினுடைய வடப்பகுதிகள் ப்ளஸ் வந்து ஆந்திராவுடைய ஒரு சில மாவட்டங்களை வந்து உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இலக்கியங்கள் வந்து அவங்களுடைய காலத்தில் வந்து என்னென்ன இலக்கியங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். இது வந்து கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களை கம்பேர் பண்ணப்போ இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அயலவர் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா யுவான் சுவாங்கோட குறிப்புகள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து பாண்டியர்களுக்கு நம்ம அங்கே வந்து பார்த்தோம் காயல் பட்டினத்துக்கு வந்து மார்க்கோ போலோ வந்து எழுதியிருப்பார், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பல்லவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா யுவான் சுவாங் வந்து வந்திருக்காரு. பல்லவர்களுக்கு வந்து யுவான் சுவாங் வந்து வந்திருக்காரு. அதே மாதிரி மார்க்கோ போலோ வந்து எங்கே வந்திருக்காருனா பாண்டியர்களுக்கு வந்து வந்திருக்காரு. இங்கே வந்து இலக்கியங்கள் வந்து பார்த்தோன்னா மத்த விலாச பிரகாசனம், இதை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மகேந்திரவர்ம பல்லவன் தான் இந்த மத்த விலாச பிரகடனத்தை வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா பல்லவர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான். அடுத்து பல்லவ வம்சாவளி வந்து முக்கியமான அரசர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க காலத்தில் வந்து பல்லவ அரசர்கள் வந்து சாத வாகனங்களுடைய கீழ் வந்து சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. எப்படி வந்து முத்தரையர்கிட்டருந்து விஜயலாய சோழன் வந்து கைப்பற்றி வந்து ஆட்சி வந்து அமைச்சாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே பல்லவர்கள் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு சாதகமாக சாத வாகனர்கிட்ட வந்து சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா 550 வாக்கில், அதாவது கிபி 550 வாக்கில் வந்து களப்பிரர்களை வந்து அழித்து ஒரு வலுவான பல்லவரசு உருவாக்கியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு எப்படி வேணால் கேட்பாங்க ஒரு வலுவான பல்லவரசு உருவாக்கினவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க, இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகன் யாருன்னு கூட கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா வலுவான பல்லவரசு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தோன்னா களப்பிரர்களை வந்து அழித்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இதில் 3 கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். எப்படின்னா களப்பிரர்களை வந்து அழித்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னா சிம்ம விஷ்ணு. சிம்மம்னா நம்ம சிங்கம் மாதிரின்னு சொல்கிறோம், அப்போ அவர் தான் வந்து அழிச்சிருப்பார். இவர் வந்து இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகன் தான் இவர். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வலுவான பல்லவரசை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இவர் தான். அடுத்தது வந்து பார்த்தோன்னா சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களே வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய மகன் தான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், இவர் தான் மத்த விலாச பிரகடனத்தை வந்து எழுதியிருப்பாரு. சிம்மவிஷ்ணுடைய மகன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இரண்டாம் சிம்மவர்மன், அவர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் வந்து சும்மா வந்து சிம்மவிஷ்ணுடைய தந்தை மட்டும்தான், அந்த பொறுப்பு மட்டும்தான் இருக்குது. அடுத்து சிம்மவிஷ்ணுடைய மகன் யார்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்தது இவர் வந்து மிக திறமை வாய்ந்த அரசராக இருந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா அவருடைய மகன் வந்து பார்த்தோன்னா முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன், இரண்டாம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள். அதாவது அது கீழே வந்து வரிசையாக வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன், அதாவது அவரை வந்து ராஜசிம்மன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அவங்க முக்கிய அரசர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா கடைசி அரசர் வந்து அபராஜித பல்லவன். அந்த அபராஜித பல்லவனை தான் தோற்கடிச்சு என்ன பண்ணுவார்னா ஆதித்ய சோழன் என்ன பண்ணுவார்னா சோழ பேரரசை வந்து நிறுவுவார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சோழர்கள் பற்றிய வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். அப்போ சோழர்களுடைய கடைசி அரசர் யார்?
அபராஜிதன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு முதலாம் நரசிம்மவர்மன் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மன் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன்தான். அவர் அவருடைய படைத்தில் பற்றியாக வந்து பரஞ்சோதி அப்படின்னு சொல்கிறோம். சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டவர். பரஞ்சோதியோடைய பேர் வந்து சிறு தொண்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஜோதி வந்து சிறுசாக இருக்குது அப்படின்னு ஞாபகம். இவர் வந்து பார்த்தோன்னா 63 நாயன்மார்களில் வந்து ஒருத்தர் தான் இந்த சிறு தொண்டர் அப்படிங்கிறவர். பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினவர். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி வந்து பார்த்தோன்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி தான் அந்த பரஞ்சோதி அப்படிங்கிறவர். அவர் வாதாபி அப்படிங்கிற இதை வந்துட்டு போரில் வந்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் வந்து சிவபக்தராக மனம் மாறி என்ன பண்ணார்னா சைவ சமயத்தில் வந்து சேர்ந்துட்டார். இவர் வந்து 63 நாயன்மாரில் வந்து இவரும் வந்து ஒருத்தர். அதாவது சைவ சமயத்தை பின்பற்றவங்க வந்து நாயன்மார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அடியார்களை, சைவ அடியார்களை வந்து நாயன்மார்களில் வந்து சொல்கிறாங்க. வைணவ அடியார்களை வந்து ஆழ்வார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. இங்கே வந்து 63 நாயன்மார்கள் வந்து இருப்பாங்க. அந்த 63 பேர்த்தில் வந்து இந்த சிறு தொண்டர் என்ற பரஞ்சோதி முனிவரும் ஒருத்தர் தான். இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இதன் மூலிமா ஒன்று தெரிஞ்சுக்கலாம். முதலாம் நரசிம்மனுடைய படையெடுப்பு வாதாபி படையெடுப்பு, அதனால அதில் வந்து வெற்றி பெற்றனால இவருக்கு வந்து வாதாபி கொண்டான் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இவருக்கு வந்து இருக்குது. அடுத்தது இந்த இது வந்து எது எந்த நூலில் வந்து இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பெரிய புராணம். பெரிய புராணம் மோஸ்ட்லி வந்து சைவடியாரில் பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த பெரிய புராணம். அதில் வந்துட்டு ஒரு பெரிய கதையாக வந்து இந்த படைத்தளபதியோட கதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா மகேந்திரவர்மன், அவருடைய காலம் வந்து பார்த்தோன்னா 30 ஆண்டுகள் தான், 600-630. இதுவும் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவர் வந்து மிகச்சிறந்த அரசர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவரும் சமண சமயத்தை வந்து பின்பற்றிருக்காரு. பின்னர் வந்து சைவ துறவி அப்பரால் வந்து திருநாவுக்கரசர் வந்து சைவத்தை வந்து தழுவிருக்காரு. இவர் வந்து யாரோட வேண்டுதலின் படி, அதாவது யாரோட கைடன்ஸ் படி வந்து சைவ சமயத்திற்கு மாறினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சைவ அடியார்கள் சைவ மூவர்கள் வந்து பார்த்தோன்னா முதன்மையானவர் அப்பர், அவருடைய கைடன்ஸ் படி என்ன பண்ணியிருக்காருன்னா சைவ சமயத்தை வந்து பின்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா இந்த மகேந்திரவர்ம பல்லவன். அதோட பேரே வந்து பார்த்தோன்னா மகேந்திர பாணி அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். இவர் எழுதிய நூல் வந்து மத்தவிலாச பிரகசனம், அதாவது குடிகாரர்களுடைய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத மொழியில் வந்து நாடகங்களை எழுதியிருக்காரு. இந்நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வந்து பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அவருடைய கட்டடக்கலை பாணி வந்து மகேந்திர பாணி. அவர் எழுதிய நூல் வந்து மத்தவிலாச பிரகசனம், அதாவது குடிகாரருடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதோட மீனிங். அடுத்து மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் வந்துட்டு வாதாபிய தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து வந்து போர் பண்ணார். இப்போர்களில் ஒன்றில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும்பகுதியை கைப்பற்றினார். அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்ணார்னா இத்தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை வந்து கைப்பற்றினார். வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது. இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டார். அதாவது இதோட ஸ்டோரி என்னென்னா சிம்ம விஷ்ணு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மகேந்திரவர்ம பல்லவன் வர்றாரு. இவர் வந்து சிறந்த அரசராக இருக்கார், ஓவியக்கலையிலும் சிறந்தவராக இருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து கட்டடக்கலையும் சிறந்தவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நூல்களையும் எழுதியிருக்காரு, சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதியிருக்காரு. அந்த மத்தவிலாச பிரகசனமும் சமஸ்கிருத மொழி நூல் தான், அது வந்து பௌத்த மதத்தை எழுதிப்படுத்தும் வகையாக இருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய காலத்தில் வந்து பார்த்தோன்னா மேலை சாளுக்கியரை சேர்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா இரண்டாம் புலிகேசி. ஏன்னா வந்து சாளுக்கியர்லேயே சிறந்தரசர் வந்து பார்த்தோன்னா புலிகேசி தான். அப்போ வந்து சிறந்தவர்னாவே மேலே தான் இருப்பாங்க. அப்போ மேலை சாளுக்கியர் யார்? இரண்டாம் புலிகேசி. அவரோடு வந்து அடிக்கடி போர் நடந்துச்சு. அந்த போரில் வந்து மகேந்திரவர்மன் வந்து தோற்கடிக்கப்படுவார். அந்த தோல்வி வந்து பழிவாங்கும் வகையில் தான் வந்து பார்த்தோன்னா முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்தோம்ல, அவர் வந்து அவர் முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன். அந்த வாதாபி மேலே வந்து பரஞ்சோதி அப்படிங்கிற படைத்தளபதி முன்னிலையில் வந்து போகிறாங்க, படையெடுத்து போகிறாங்க. போய் வெற்றி பெற்று அவருக்கு வாதாபி கொண்டன் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கிடைக்குது. இரண்டாம் புலிகேசியை வந்து கொன்றாரு, அதாவது அவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாதாபியும் அழிச்சிடுறாங்க, அழிச்சு தீக்கிரையாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரனுடைய காலம் வந்து 600-630 பார்த்தோம். இவருடைய காலம் வந்து பார்த்தோன்னா 630-668 வரைக்கும் இவருடைய காலம். அடுத்து இரண்டாம் நரசிம்மவர்மன், இவர் தான் ராஜசிம்மன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவருடைய காலம் வந்து 695-690
1695 722 வரைக்கும் இவருடைய காலம். இவர் ஒரு மாபெரும் வீரராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இவர் வந்துட்டு காஞ்சி கைலாசநாதரை வந்து கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியவர் வந்து இவர் தான். அங்கே எப்படி ராஜராஜ சோழன் வந்துட்டு தஞ்சை பிரகதீஸ்வர ஆலயத்தை வந்து கிபி வந்து 1010 அதாவது 1010 வந்து கட்டினாரோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டினவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல வந்தாதான் ராஜா சிம்மன் அப்படின்னு அடுத்துள்ள இரண்டாவது வந்தாலும் அவன் வந்து கெத்து தான் அப்படிங்கிறத வந்து இந்த பேர் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ராஜசிம்மன் அப்படின்னா ராஜசிம்மன் அப்படின்னாவே ஃபஸ்ட் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி வந்து சொல்லுவாங்க. ஆனால் பல்லவரசரை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ராஜசிம்மன் அப்படின்னு வந்து பெருமையாக வந்து சொல்கிறாங்க. அவர் தான் ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா இவர் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டினவரை வந்து இவர். அடுத்து வந்து அரசருடைய பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பட்ட பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பட்டங்கள். சிம்ம விஷ்ணுவோட பேர் வந்து அவனி சிம்மர் அப்படின்னு சொல்கிறோம். சிம்ம சிம்ம அப்படிங்கிறது வந்து வச்சுருக்கனால நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வந்து பார்த்தோன்னா மத்த விலாச பிரகடனம் எழுதனால மத்த விலாசன் அப்படின்னு சொல்கிறோம். சங்கீரண ஜாதி அப்படின்னு வந்து சொல்கிறோம். குணபாகரன் அப்படின்னு சொல்கிறோம். சித்திரகார புலி, ஏன்னா வந்து இவர் வந்து ஓவியக்கலையில் வந்து சிறந்ததாக இருக்கனால சித்திரகார புலி அப்படின்னு சொல்கிறோம். விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்கிறோம். சித்திரகார புலி, விசித்திர சித்தன், இது ரெண்டு வந்து ரைமிங்காக வரனால முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மகேந்திரம், மகேந்திரம்னா ஒரு வந்து வித்தியாசமானது, ஒரு வந்து வசீகரமானது. அப்போ வந்து ஓவியம் வந்து வசியப்படுத்தது. இசைக்கலையிலும் வல்லவராக இருந்திருக்காரு, அதே மாதிரி கட்டடக்கலையிலும் வல்லவராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து பல்வேறு கோணங்களில் வந்து அவர் வந்து வல்லவராக இருந்திருக்காரு. அதனால் அவருக்கு தான் இருக்கிறே வந்து பேரும் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து குணபாரன் அப்படின்னு சொல்கிறோம், சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்கிறோம், மத்த விலாசன் அப்படின்னு சொல்கிறோம், சித்திரகார புலி அப்படின்னு சொல்கிறோம், விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முதலாம் நரசிம்மவர்மனுக்குடைய பேர் வந்து பார்த்தோன்னா மாமல்லன் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது வாதா கொண்டான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா தந்தையோட இதை வந்து தோல்வி வந்து பழிவாங்கும் வகையில் வந்து வாதாபி மேல படிவடத்தினால வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு பேர் வந்து மாமல்லன் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கட்டடக்கலையில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பல்லவர்கள்னாவே கட்டடக்கலை தான். பல்லவர்கள் காலத்தில் வந்து கட்டடக்கலை, அங்கே எப்படி சோழர் காலத்தில் வந்துட்டு பார்த்தோன்னா மெய்கீர்த்தி வந்து ஏற்றப்பட்டது, அதே மாதிரி வந்து சோழர் காலத்தில் வந்து எப்படி வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து கட்டப்பட்டது, அதே மாதிரி வந்து சோழர் காலத்தில் வந்து குடைவரை கோயில் வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து கட்டடக்கலைக்கு வந்து பார்த்தோன்னா பல்லவர்கள் தான் கட்டடக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறோம். பல்லில் வந்து கடக்கு முடக்கு அப்படின்னு சொல்லி வந்து கடிக்கிறாங்க அப்படின்னு அவச்சுக்கலாம். கட்டடக்கலைக்கு வந்து கடக்கு முடக்கு பல்லில். அதுக்கடுத்து மாமல்லபுரத்தில் ஒற்றை கருங்கலில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவிலும் ஏனைய கோயிலும் வராகர் குகையும் பல்லவர் கட்டடக்கலையினுடைய ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டுகளாகும். எந்தெந்த கோயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாமே வந்து 7ஆம் நூற்றாண்டு தான். எந்தெந்த கோயில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கடற்கரை கோயில், அதாவது ஒற்றை கருங்கல்லே வந்து கட்டின கடற்கரை கோயில், வராகர் கோயில், இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மாமல்லபுரத்தில் தான் இதெல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா 1984 வந்து உலக யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் வந்து மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது. எப்போ மாமல்லபுரம் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னா 1984 வந்து சேர்த்தாங்க. யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் வந்து 1984 வந்து சேர்த்தாங்க. இந்த இயர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழியில் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கோயில்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரோட பாணியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பாறை குடைவரை கோயில்கள் வந்து யாருன்னா மகேந்திரவர்மன் பாணி. பாறையில் வந்து குடைஞ்சு வந்து கோயில் கட்டினவர் யாருன்னா மகேந்திரவர்மன் பாணி, அதாவது மகேந்திர பாணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் வந்து பார்த்தோன்னா மாமல்லன் பாணி. எப்படி வந்து முதல் இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து கட்டினாரோ அதே மாதிரி முதலாம் நரசிம்மவர்மன் அதாவது மாமல்லன் அப்படின்னு சொல்கிறோம், அவர் வந்து ஒற்றைக்கல்லால் ஆனக்கிறது கோயில்கள் ரதங்கள் வந்து கட்டினதுல வந்து இவருக்கு வந்து சிறப்பு வந்து இருக்குது. அடுத்து கட்டுமான கோயில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜசிம்மன் பாணி அல்லது நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்கிறோம். கட்டுமான கோயில்கள்லாம் அதாவது கட்டுமான அதாவது அதுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள்லாம் வச்சுக்கிறது கட்டின பாணிகள் எல்லாம் பார்த்தோன்னா நந்திவர்மன் சொல்லலாம் அல்லது வந்து ராஜசிம்மனுடைய பாணி. ராஜசிம்மன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, ஏன்னா வந்து இது வந்து பொருத்துகளை கூட கொடுத்துட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா மகேந்திரவர்மன் பாணியை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. மகேந்திரவன் பாணியில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்களுக்கு வந்து
மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் வந்து குகை கோயில்கள் வந்து சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. மகேந்திரவர்மன் அப்படின்னாவே மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் வந்து குகை கோவில் வந்து இருக்குது மகேந்திரவர்மன் பாணியில். அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்டகப்பட்டு, மாமண்டூர், மகேந்திரவாடி எல்லாமே மாமான்னு வர்றதெல்லாம் மகேந்திரவர்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் இதெல்லாமே வந்து மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா மாமல்லன் பாணி, அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் பாணி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒற்றைக்கல் ரதங்கள் தான் ஃபேமஸ் அவருக்கு. மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதங்கள் என அழைக்கப்படும் 5 ரதங்கள், 5 வகையான கோவில் கட்ட பாணியை வந்து குறிக்குது. அதாவது மாமல்லன் அப்படின்னாவே மாமல்லபுரத்துக்கு வந்து போயிடணும், ஒற்றைக்கல் ரதங்களுக்கு போயிடணும், பஞ்சபாண்டவர் ரதங்களுக்கு வந்து போயிடணும், அங்கே போயிடணும் கான்செப்டை ஒவ்வொரு தனிக்கல்லிலிருந்து செதுக்கியிருக்கிறாங்க. இவை வந்து ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து மகிஷாசுரமர்த்தினி, திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் எல்லாமே வந்து, ஏன்னா வராகர் கோயிலும் அங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா மாமல்லனுடைய கட்டடக்கலை வந்து மிக முக்கியமானது வந்து பார்த்தோன்னா திறந்த வெளி கலையரங்கம் ஒன்று வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த திறந்த வெளி சிற்பம் வந்து உலகிலேயே வந்து மிகப்பெரியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ராஜசிம்மன் பாணி, ராஜசிம்மன் நம்மளுக்கு தெரியும் 2 நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவர் தான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டினவர் வந்து யாருன்னா இவர் தான் வந்து கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு காஞ்சிபுரத்தில். அடுத்து வந்து இதான் வந்து கட்டுமான கோவில் கலைப்பணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே மிருதுவான மணற்கற்களால் வந்து கட்டப்பட்டது. இந்த கோயில் வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வந்து அவரோட பேர் வந்து ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவர் கட்டின கோயில் வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா நந்திவர்மன் பாணி, நந்திவர்மன் பாணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு எப்படி வந்து கைலாசநாதர் கோயில் வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி இவருக்கு வந்து வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா சமூக பண்பாடும், சமூகமும் பண்பாடும், இவங்களுடைய சமயம் வந்து பௌத்தம், சமண சமயம். ஏன்னா வந்து முதலாம் மகேந்திரவர்மனை வந்து சைவ சமயத்துக்கு மாற்றவர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அப்பறை வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த காலத்தில் வந்து என்னென்னா சைவ சமயம் வந்து மேலோங்கி இருந்தது, அதே மாதிரி பௌத்த சமயம் இருந்தது, சமண சமயத்தையும் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் இவையக்கம் வந்து சமஸ்கிருதத்தை விட வந்து தமிழுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தனா எப்படி வந்து பாண்டியர்கள் காலத்தில் வந்து காயல் பட்டினம் வந்து பார்த்தோமோ இம்பார்ட்டண்ட்டாக, அங்கே வந்து பாண்டியர்கள்னாவே காயல் பட்டினம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து கடிகை, காஞ்சி கடிகை நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும். அங்கே வந்து யுவான் சுவாங் வந்து வந்திருக்காரு. மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து பல்லவர் காலத்தில் வந்து ரொம்ப வந்து புகழ்பெற்று விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடிகைக்கு வந்து பார்த்தோன்னா பல வெளிநாடுகளிலிருந்து வந்து கூட என்ன பண்ணாங்கன்னா கல்வி வந்து கற்றுக்கிட்டாங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஆத்தர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா நியாய பாஷ்யா, நியாய பாஷ்யா அப்படிங்கிற நூலை வந்து வாதஸ்யாயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து காஞ்சி கடிகையில் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு. நியாய பாஷ்யா வாதாஸ்யாயர், நியாயமாக வாதாடு, நியாயமாக வாதாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா தச்சன சித்திரம் அப்படிங்கிற ஓவிய நூலை வந்து எழுதினவர் யாருன்னா மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவியங்கள் குறித்த நூல், அதனால தான் அவருக்கு சித்திரகார புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் வந்து முதலாம் நரசிம்மவர்மனுடைய காவையை வந்து அலங்கரிச்சிருக்காரு. அவர் எழுதின நூல் வந்து தசகுமார சரிதம். அதாவது யுவான் சுவாங் வந்து வந்திருக்காரு, அவரோட நூல்கள் தான் குறிப்புகள் வந்து மூலமாக அறிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா செப்பேடுகள் இருக்குது, கல்வெட்டுகள் இருக்குது, குகை கோயில் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. கடிகையில், காஞ்சி கடிகையில் வந்து அங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து மக்கள் வந்து மாணவர்கள் வந்து அங்கே வந்து கல்வி கற்றுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் நம்ம வந்து நூல்கள் பற்றி பார்த்தோம். தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதினவர் யாருன்னா தண்டின் அப்படிங்கிறவர். தண்டின் வந்து என்ன பண்ணார்னா குமாரனை தண்டிச்சிட்டாரு, தண்டின் வந்து தன்னுடைய குமாரனை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு ஞாபகம். இவர் வந்து பார்த்தோன்னா
சமஸ்கிருத அறிஞர், இதுவும் இதுவும் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. தண்டின் அப்படிங்கிற வந்து என்ன அறிஞர் அப்படின்னா சமஸ்கிருத அறிஞர். ஏன்னா வந்து அந்த அந்த பல்லவர்கள் காலத்துல வந்து சமஸ்கிருதம் தான் கொஞ்சம் மேலோங்கி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப பல்லவர்கள்னாவே சமஸ்கிருதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா முதலாம் நரசிம்மவர்மன் வந்து முதலாம் மகேந்திரனுடைய மகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவர் தான் வந்து பார்த்தோம்னா ஒற்றைக்கல் ரதங்கள் மாமல்லபுரத்தில் வந்து கோயிலாக வந்து கட்டியிருக்காரு. இவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்தா தண்டின் வந்து இருந்திருக்காரு, இவரோட அவையில் தான் தண்டின் வந்து இருந்திருக்காரு. அதாவது முதலாம் நரசிம்மவர்மன்னா நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது முதல் ஒற்றைக்கல், ஒற்றைக்கல் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும், முதலாவதாக ஒன்றே ஒன்று இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு ஒற்றைக்கல் ஒற்றைக்காலில் நிற்போம் நம்மளாம் வந்து பார்த்தா, அதாவது பனிஷ்மெண்ட் தண்டிச்சா வந்து ஒற்றைக்காலில் நிற்போம், அப்போ தண்டின்னா முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மற்றொரு சமஸ்கிருத அறிஞர் தான் யாருன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பாரவி, பாரவி அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து சிம்ம விஷ்ணு காலத்தில் வந்து வாழ்ந்தார். அவர் வந்து கிராதார் ஜூனியம் அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தை வந்து வடித்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவரும் சமஸ்கிருத அறிஞர் தான், பாரவி அப்படின்னு சொல்கிறோம். சிம்ம விஷ்ணு சிம்மம் மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா சிங்கம் மாதிரி விஷ்ணு கடத்த பல வம்சத்தை தொடர் வச்சிருக்காரு. அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரவிட்ட வந்து சொல்கிறாரு முதன் முதலாக. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வந்து அரசர்வை தொற்று வச்சிருந்தா சிம்ம விஷ்ணு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்கிறாரு பாரவியை. அவருடைய நூல் வந்து பார்த்தோன்னா கிராதார் ஜூனியம் அப்படின்னு சொல்கிறோம். கிராதார் பாரு, பாரு கிரா ரா ரைமிங் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு வடமொழி காப்பியம். அடுத்து வந்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேவாரமும் கடுத்து ஆழ்வார்கள் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர காலத்தில் வந்து எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இந்த வடமொழி மட்டும் வந்து சமஸ்கிருத நூல் இந்த மாதிரி வந்து மட்டும் எழுச்சி பெறலை, தமிழ் காப்பியங்களும் எழுதப்பட்டது. இந்த பல்லவர்கள் காலத்தில் வந்து பார்த்தா தேவாரமும் 4000 திவ்ய பிரபந்தமும் ரெண்டுமே வந்து அவர்கள் காலத்தில் தான் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார், பெருந்தேவனுடைய தான் நம்ம வந்து பாரத வெண்பா அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. அது வந்து பாரத வெண்பாங்கிறது அது ஒரு மகாபாரத காப்பியம்தான். அந்த இதை வந்து பல்லவர்கள் காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெருந்தேவனார்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது பாரத வெண்பா அப்படின்னு ஞாபகம் தரணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா தேவாரமும் 4000 திவ்ய பிரபந்தமும் ரெண்டுமே வந்து பல்லவர்கள் காலத்தில் தான் தொகுக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வந்தோம். அடுத்து பல்லவர்கள் கால கலை, கலைன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு குடுமியான் மலை திருமயம் போன்ற கோயிலுக்கு வந்து இசை குறித்த கல்வெட்டுகள் வந்து இருக்குது. இதையும் கேட்பாங்க, ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இசை குறித்த கல்வெட்டுகள் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து பார்த்தோன்னா குடுமியான் மலை, குடுமி பிடிச்சா வந்து இசை வந்து இதாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. திருமயம் குடுமி, குடுமி பிடிச்சா என்னாகும் பாடுவான், குடிமி பிடிச்சாதான் என்ன பண்ணுவான் பாடுவான் அப்படின்னு ஞாபகம். குடிமி பிடிச்சோன்னே ஆன்னு கத்துவான், அது ஒரு இசை ஆயிடுதும். இசை எங்கும் எங்கும் மயம் ஆயிடுது, அதாவது எங்கும் எங்கும் இசை நடந்திருக்குன்னா திருமயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குடுமியான் மலைனா குடுமி பிடிச்சி என்ன பண்ணுவான்னு கத்துவான், அது எல்லா பக்கம் என்ன ஆயிருனா மயம், மயம் மீன்ஸ் எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கு, திருமயம் ஆயிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா இசை குறித்த கல்வெட்டுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு இவங்க காலத்தில் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு. புகழ்பெற்ற இசைக்கலைஞர், ஏன்னா வந்து இசையில் வந்து சிறந்தவர் தான் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன். ஓவியக்கலையிலையும் சிறந்திருக்காரு, கட்டடக்கலையிலையும் சிறந்திருக்காரு. அவருடைய காலத்தில் வந்து ருத்ராச்சாரியார் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்கிறார். ருத்ராட்ச கோட்டையை வந்து என்ன பண்ண கீழே போட்டால் ஒரு சவுண்டு வர்றது வந்து இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த காலத்தில் வந்து பல சிற்பங்களும் எப்படி இருக்குன்னா நடனமாடக்கூடிய வகையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தோன்னா பல்லவர்கள் பற்றிய இம்பார்ட்டண்ட், அதாவது பல்லவர்கள் பற்றி இந்த லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து கவர் ஆகிருக்கு. இதில் வந்து பல்லவர்கள் முடிஞ்சு நீ அடுத்து வரும் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சாளுக்கியர்கள் வந்து பற்றி வந்து கிட்ட பார்ப்போம். மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர் அவங்கள வந்து பற்றி பார்ப்போம். அவங்களுடைய படையெடுப்புகள் என்ன, அவங்க காலத்தில் வந்து முக்கியமான கல்வெட்டுகள் என்னென்ன, அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் யார், அவங்க காலத்தில் வந்துட்டு என்னென்ன வந்து கட்டடக்கலையில் வந்து சிறப்பு வந்து என்னென்ன வந்து கட்டியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி வந்து பார்ப்போம். எப்படி வந்து சிறந்திருக்கு அதை பற்றி வந்து பார்ப்போம்.
இப்போ வந்து இந்த லெசனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பல்லவர்கள் பற்றி, அவங்க எந்தெந்த அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க, எந்தெந்த போர் நடந்தது, செப்பேடுகள் என்ன, கோயில்கள் என்னென்ன கோயில் வந்து கட்டினாங்க, எந்தெந்த ராஜர் காலத்தில் வந்து யார் யார் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து ருத்ராச்சாரியர் அப்படிங்கிற இசை கலைஞர் இருந்தார். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்து தண்டின் அப்படிங்கிறவர் இருந்தார். அடுத்து சிம்ம விஷ்ணு காலத்தில் வந்து பாரவி அப்படிங்கிற அறிஞர் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்து யார் இருந்தார், அப்போ யுவான் சுவாங் வந்து வருவார். இரண்டாம் நரசிம்மன் காலத்தில் வந்து யுவான் சுவாங் வந்து வருவார். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கிடத்து ராஜா காலத்துலேயும் எந்தெந்த அறிஞர்கள் வந்து வந்தாங்க, அவங்க எழுதின நூல்கள் என்ன, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது தெளிவாக வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சு நம்ம வந்து மெமரி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த பல்லவர்கள் காலத்துடைய அரசர்களுடைய வரிசை, கால வரிசைப்படி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட்கட் வந்து வீடியோ வந்து போடுறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க காலத்தில் வாழ்ந்த வந்த புலவர்கள், அவங்களுடைய அரசவைக்கு வந்த புலவர்கள், அதாவது அறிஞர்கள், அவங்கள பற்றி நான் வந்து ஷார்ட்கட் வந்து போடுறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இதான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.